நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். டெல்லிக்கு மெசேஜ் பாஸ் பண்ண எடப்பாடி பழனிசாமி முதலுடைய பன்னீருடைய சோழி முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு என்ன மெசேஜ் பாஸ் பண்ணார் என்பதை பற்றி அவர் சொல்ல நீங்களே கேளுங்களேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுக பிளவுபட்டு இருக்கின்றது, 3-4 உடைந்து போயிருக்கின்றது சொல்லுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. இப்பொழுது நேர் அலையிலே தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருப்பதில் நான் கருதுகின்றேன். 3-4 உடையவில்லை, 1 இருக்குது என்று நாமக்கல் நடக்கின்ற பொதுக்கூட்டம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைக்க வேண்டும் என்று முயற்சித்தீர்கள், பிளக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், உடைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சி எடுத்தீர்கள். அத்தனையும் தோல்வியில்தான் முடிந்தது. என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக 2-3 உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு டெல்லியில் இருக்கிறவங்களும் நினைக்க கூடாது, இங்க இருக்கின்ற பன்னீர்செல்வம் நினைக்க கூடாது. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொதுக்குழுவிலே பேசினார், அதிமுக தலைமை சரி கிடையாது, கொள்கை கிடையாது. அதிமுக என்ன கொள்கை இருக்கிறது? திமுக எதிர்ப்பை தவிர வேற கொள்கையே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக 2-3 உடஞ்சு கிடக்கிறது. அதிமுக இப்ப யாருகிட்ட இருக்கணும் தெரியல, பன்னீர் கிட்டயா, எடப்பாடி கிட்டயா, சசிகலா கிட்டயா, இல்ல தினகரன் கிட்டயா, யாருகிட்டயா இருக்குது அதிமுக? அந்த குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாஜக நம்ம கிட்ட வேலை காட்டுது, தமிழகத்துல கால் ஊன்றலாம் என்று பாக்குறாங்க அப்படின்னு முதல்வர் ஐயா வந்து பேசியிருந்தாரு. அதற்குதான் டிவியை நீங்க நேரலையில பாத்திருப்பீங்க, இங்க இருக்கின்ற கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? இந்த கூட்டத்தை பார்த்த பிறகும் அதிமுக 3-4 உடஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேத்து நாமக்கல்ல 51வது அதிமுக தொடக்க விழா கூட்டத்துல பேசியிருக்கின்றார். சமீபத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் ஒரு வார்த்தை விட்டார், அதற்கான மெசேஜ் தான் டெல்லிக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாக்கும் பன்னீருக்கும் அனுப்பியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆர் ராசா என்ன சொன்னாரு, கருப்பு செவப்பா காவியா, மோதி பாத்துலாமா, அரசியல் காலம் மாறி போச்சு அப்படின்றத சூசகமா தெரிவித்தாரு ஆர் ராசா. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க, அதிமுகவை குறைத்து மதிப்பிடுறீங்க. பன்னீர்செல்வம் இருக்காரு, பன்னீர்செல்வம், அந்த பன்னீர்செல்வத்தை நான் பல கோணங்கள்ல பார்த்தவன். பதவி இல்லை என்றால் தர்ம யுத்தம் நடத்தக்கூடியவர். நாமக்கல் பொதுக்கூட்டத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி இதை பேசியிருப்பார், பன்னீர்செல்வத்தை பல கோணத்துல பார்த்தவன், பதவி இல்லை என்றால் அவரு தர்ம யுத்தம் நடத்தக்கூடியவர். சரி, அங்கிருந்து வந்து ஆளுகின்ற ஆட்சி அம்மா ஆட்சி அப்படின்னு பேசுவாரு பதவியில இருக்கிற வரைக்கும். அந்த ஆட்சியை புடிங்கிட்டா நம்முடைய தீய சக்தி யார் என்று அடையாளப்படுத்தி வச்சிருக்கோமோ அவங்களா கூட கூட்டணி சேர்ந்து கொண்டு அம்மா ஆட்சிக்கு எதிராகவே ஓட்டு போடக்கூடியவர் தான் இந்த பன்னீர்செல்வம். பதவி இருக்கிற வரைக்கும் தான் பாசம், அதற்கு பிறகு அவரு யார் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். சோ இப்படியாப்பட்ட மனுஷன் வெளியில இருக்க கூடாது, அதுவும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக. அம்மா பலகாலமாக நோயினாலும் நொடியினாலும் கஷ்டப்பட்டு ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஆட்சி சதியின் மூலமாக போயிடக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்தினுடைய துரோக வேலை எல்லாம் தெரிந்தும் அவரை அதிமுக கட்சிக்குள்ள இணைத்தோம், அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம், நிதியமைச்சர் பதவி கொடுத்தோம். இந்த நிதியமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் வகித்துக் கொண்டிருந்தார், யாரு, நம்ம ஜெயக்குமார் அவர்கள். பன்னீர்செல்வம் வருகின்றார்ப்பா, அம்மா கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஆட்சி நிலைக்கணும் என்பதற்காக ஜெயக்குமார் கிட்ட இருக்கின்ற நிதியமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தோம். அதை விட அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை கொடுத்தோம், அதான் அதிமுகவில் உயர்ந்த பதவி என்று எடப்பாடி பழனிசாமி பேசுவார். சோ இப்படி ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் பதவி சுகம் அனுபவித்து விட்டு கடைசியில இன்றைக்கு துரோக வேலையில ஈடுபட்டு இருக்கின்றார். இந்த பன்னீர்செல்வத்தை நம்பியா அதிமுக உடைச்சிட்டோம், இனி அதிமுக சோழி முடிஞ்சு போச்சு, கருப்பு செவப்பா காவியா என்றா பேசுறீங்க? அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி நேத்து. இனி வருகின்ற தேர்தலில் எல்லா தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று மெசேஜ் டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றார். டெல்லி என்ன நினைவில் இருக்கு தெரியுமா, அதிமுக பலவீனமா இருக்குது. மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வத்தை எங்க வச்சு பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி வச்சு பாக்குறாங்க டெல்லியில் இருக்கிறவங்க.
சோ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னா நல்லாவே தெரியும் யாருக்கு, அமித்ஷாவுக்கும் மோடிக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா அவர் பிரணிதான் இருக்குதுன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னு, நம்ம தலைமையில வந்து கூட்டணி அமையணும், பாரதிய ஜனதா தலைமையில கூட்டணி அமையணும். அப்படி இல்லை என்றால் கேட்கிற தொகுதியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும். அதற்காக ஆதரவே இல்லாத தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் இருக்கின்ற பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே தளத்தில் வச்சுதான் பாக்குது பாஜக. அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி நேற்று நாமக்கல்ல பேசுகின்ற போது, அப்பா நான் விழாவுக்கு வரலான்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கின, அங்கேயே லட்சோப லட்ச தொண்டர்கள் இருந்தாங்க. சரி, அங்கிருந்து விழா மேடைக்கு நான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன், வரும் வழியெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தொண்டர்கள். அப்ப நான் தங்கமணி கிட்ட கேட்டேன், ஒட்டுமொத்த தொண்டர்களும் எங்க இருக்கிறாங்களே, நம்ம விழா மேடைக்கு போறதுக்குள்ள அங்க வந்துருவாங்களா அப்படின்னு தங்கமணி கிட்ட கேட்டேன். அதுக்கு தங்கமணி சொன்னாரு, அண்ணே அங்க லட்சம் பேருக்கு மேல இருக்காங்கண்ணே, அதுவும் இல்லாம நான் முன்னாடி போறேன்னு, இங்க இருக்கிறவங்களையும் போய் அங்க நான் கொண்டு போய் சேர்க்கறேன், நீங்க வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் தொண்டர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது தங்கமணி அவர்கள் ஒட்டுமொத்த பேரையும் ஒன்று சேர்த்தார். இங்கேயே 100,000 பேர் குவிந்திருக்கின்றார்கள், அதுவும் இல்லாம பல லட்சம் பேர் அங்க என்னை வரவேற்றார்கள். சோ அதிமுக ரெண்டாவோ மூணாவோ உடையில இந்த கூட்டத்தை பார்த்த பிறகும் அதிமுக ரெண்டா மூணா உடைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? சோ இனி அதிமுக தலைமையில தான் மெகா கூட்டணி அப்படின்ற மெசேஜ டெல்லிக்கு பாஸ் பண்ணாரு. இங்க அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் குறைத்தே மதிப்பிடுகின்ற நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்க வலுவாதான் இருக்கிறோம், நீங்களும் பாரதிய ஜனதாவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே என்பதற்காக பாரதிய ஜனதா வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் எதிர்கட்சி என்று சொல்வதும், கேட்டா சித்தாந்த அடிப்படையில் சொல்வதும் நாங்கன்னா எனக்கு என்ன தெரியாமையா இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு இனி யாரும் வாய் திறந்து அதிமுக பலவீனம் அடைஞ்சு போயிடுச்சு, நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு செய்தியும், நாங்க தான் கூட்டணியை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இங்க வராதிங்க, எங்க தலைமையில தான் கூட்டணி, அதோட பன்னீர்செல்வம் புதிய அணியை கட்டமைத்து விடுவாரு, சோ ரெட்டல் அவருக்கா இவருக்கான போட்டி வரும், அதற்கு பிறகு அந்த ரெட்டலையை முடக்கி விட்டு சிவசேனா மாதிரி மகாராஷ்டிரால பிளே பண்ற மாதிரி பாஜக தமிழகத்திலும் அதிமுக வச்சு பிளே பண்ணலாம்னு நினைக்காதீங்க, கூட்டத்தை பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் அமித்ஷாவுக்கும் மெசேஜ் அனுப்பி இருக்கின்றாரு. என்னப்பா இதுல பன்னீர்செல்வத்துக்கு மெசேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம் தான் 1.5 கோடி தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றாரு. சோ 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை போட வேண்டியதானே, ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்துக்கு 100,000 பேர் வந்திருக்காங்கன்னா இந்த கூட்டம் சொல்லுகின்ற செய்தி என்ன? திமுக ஆட்சி மீது அதிர்ச்சி இருக்கலாம், இல்ல பன்னீர்செல்வம் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்ற ஒரு நினைவு இருக்கலாம், மீண்டும் எடப்பாடி தலைமையில தான் அதிமுக இருக்கணும் என்று இந்த தொண்டர்கள் கூட்டமானது நிரூபிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை தாண்டி இன்னும் கோவை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கால் ஒன்றுல அதிமுக கோட்டையா தான் இருக்குது அப்படின்ற செய்தி. சோ இது பன்னீர்செல்வத்துக்கான செய்தியா இருக்கலாம், இல்ல நகராட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக எங்க கீழே வந்துடுச்சு அப்படின்னு கொக்கரிக்கின்ற திமுகவுக்கு சொல்லுகின்ற செய்தியா இருக்கலாம், இல்ல அதிமுக குழப்பம் இருக்குது நம்ம தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா நினைத்தார் என்றால் அவருக்கு சொல்லுகின்ற செய்தியா இருக்கலாம். சோ டெல்லிக்கே மெசேஜ் போயிட்ட பிறகு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஐயாவா இருந்தாலும் சரி, நம்ம பன்னீரா இருந்தாலும் சரி, அவங்க கதை சோழி முடிந்ததுதான். சோ என்னென்னவோ திட்டம் போட்டிருப்பாங்க, அந்த திட்டத்துக்கெல்லாம் இந்த கூட்டமானது சாவுமணி அடிச்சிருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அதாவது பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தோம் என்றால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வு ஏற்படும், அந்த மன சோர்வு, அட போடா இந்த அதிமுக இருந்து என்னடா பண்றது, எவனும் விட்டு கொடுக்க மாட்டான், எல்லாருக்கும் பதவி ஆசை, எவன் கூப்பிட்டாலும் போக கூடாதுரா அப்படின்னு நிர்வாகி முதற்கொண்டு தொண்டர்கள் முதற்கொண்டு மனசோர்வு ஏற்படுவாங்க அப்படின்றதுதான் பன்னீருடைய எண்ணம். இந்த மனசோர்வை அடிப்படையாக வைத்து டெல்லியில காய் நகர்த்து கட்சியும் ரெட்டலையும் கைப்பற்றி விடலாம் என்பது பன்னீருடைய எண்ணம். ஆனால் இந்த நாமக்கல்ல 51வது ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் எழுச்சியுடன் தொண்டர்கள் கலந்து கொண்டதும் அந்த எடப்பாடி பழனிசாமி பேசின விதமும் மாற்று கட்சியில் இருந்தும் பன்னீர்செல்வத்து ஆதரவாளர்களும் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து எடப்பாடி தலைமையில இணைந்ததும் அதிமுக வீழ்கின்ற கட்சி கிடையாது, எல்லோரையும் வீழ்த்துகின்ற கட்சி என்பது நன்றாகவே நிரூபித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி.
சாதாரண பொதுக்கூட்டத்துக்கே வந்து தங்கமணி போன்றவங்க எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் பேரை சேர்க்கிறாங்கன்னா மாநாடா இருந்தா தேர்தலா இருந்தா? சோ எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்கூட்டத்திலே பேசுவாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அச்சாரம் போடுகின்ற கூட்டமே இதான் அப்படின்னு வந்து பேசியிருப்பார். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தேனியில ஒரு கூட்டத்தில் பேசுவார். அப்படி பேசுகின்ற போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பூத்து கமிட்டியை அமைக்க சொல்லியிருக்கின்றார் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அதன்படி ஒவ்வொரு கிராமத்திலேயும் நாங்க 10 பேர் கொண்ட பூத்து கமிட்டியை அமைச்சிட்டோம். சோ அதிமுகவில் யாரு இருக்கிறாங்க தேனி மாவட்டத்தில்? இல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிமுக யார் இருக்கிறாங்க? பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தேனி மாவட்டம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் அவங்க பையன், சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் வெற்றி பெற்றதுக்கு நன்றி கூட சொல்லாதவங்க இவங்க தான். மீண்டும் தேர்தல் வந்தால் பணப்பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்து மக்களிடையே கொடுத்து வெற்றி பெறுவார்கள். ஆனால் இந்த முறை வெற்றி பெற முடியாது. சோ தேனி மாவட்டத்தில் பன்னீர்செல்வத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுகின்ற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே வந்து வெளிப்படையா சொல்லிட்டார். சோ ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலம் எடப்பாடியாருடைய சமூகம் சார்ந்ததுப்பா, அதனால கூட்டம் ஓஹோன்னு அள்ளி இருக்கும். அவரை வேண்டுமானால் தென் மாவட்டத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொன்னீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி போலையா, திருச்சி போலையா, புதுக்கோட்டை போலையா? சோ அதெல்லாம் தென் மாவட்டங்கள் கிடையவே கிடையாதா? சரி, தேனி மாவட்டத்தில் தான் அவருக்கான ஆதரவை என்னத்தை வளர்த்து வச்சிருக்காரு பண்ணி சொல்லுவோம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஒட்டுமொத்த அதிமுகவும் என்கிட்ட தான் இருக்கிறது, அதிமுகவை குறைத்து மதிப்பிடாதீங்க, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைக்கப்படும். அதனால எங்க தலைமையில கூட்டணி, நாங்க சொல்ற தொகுதியில் தான் நீ நிக்கணும், எந்த தொகுதின்னு நாங்க தான் சொல்லுவோம், எவ்வளவு தொகுதி தான் நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட வந்துடாதீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும் என்று சொன்னார்னா பேச வேண்டியவங்க கிட்ட ஏற்கனவே பேசிட்டு இருப்பார். வெறுமனே வாய்ஜாலம் காட்டுறவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியாருடைய தலைமையில பாமக இணைவதற்கு சம்மதம் தெரிவிக்குமா? கடந்த காலங்களில் தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக இருக்கலாம், ஆனால் மழை வெள்ள பாதிப்பை பற்றி தேமுதிக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது திமுகவை பாராட்டி இருக்கிறது. சோ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட போது போல இருக்குது. ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வெற்றி பெறும் பக்கத்தில் இருந்தாதான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சிடுச்சு. ஆனால் மெகா கூட்டணி எங்க தலைமையில் அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது எந்த விதத்தில் லாஜிக்கு? ஒருவேளை டாக்டர் கிருஷ்ணசாமி வருவாரு, பாஜக வரும், பாமகவும் தேமுதிகவும் வருமா? என்னையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் மைண்டே மாஸ்டர் மைண்டு, அட போய அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒத்த கால நிக்கிறது பாஜக. சோ பாஜக யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறதோ அதையெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டியது பாஜக பொறுப்பு. இதுல பன்னீர்செல்வம் இடம்பெறுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பன்னீர்செல்வம் இடம்பெறுவாரு, தினகரனும் இடம்பெறுவாங்க, சசிகலாவும் இடம்பெறுவாங்க. அதை தான் மனசுல வச்சு எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லி இருக்கின்றார். இங்க யாரையும் விட்டுவிட போறது கிடையாது, ஆனால் அவங்க எல்லாம் அதிமுக கிடையாது, அவங்கவங்க அடையாளத்துடன் பாஜக கூட இருப்பாங்க, பாஜக எங்க கூட இருக்கும். அதனாலதான் நம்ம ஸ்டாலின் ஐயாவா இருந்தாலும் சரி, ரெண்டாவது பன்னீராக இருந்தாலும் சரி, அதிமுக உடஞ்சி போயிடுச்சு, இனி அரசியல் களத்தில் எழுந்தே வராது என்று தப்பு கணக்கு போடாதீங்க. அதோட பன்னீரை வைத்து பிளே கார்டாக என்ன வீழ்த்தலாம்னு நினைக்காதீங்க. பன்னீரை நீங்கள் எப்படி ஒன்றாலும் பயன்படுத்திங்க, என்ன பயன்படுத்த முடியாது என்று அமித்ஷாவுக்கு மெசேஜ் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமையில் தான் மெகா கூட்டணி, அதிமுக ரெண்டாம் மூணா உடையலை, கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, தவறான புரவகண்டா யாரும் பண்ணாதீங்க, தவறாகவும் கணித்து விடாதீர்கள், குறைத்தும் மதிப்பிட்டு விடாதீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்றைய கூட்டத்தில் அதிமுக என்ன துரோகம் பண்ணாரு, அம்மாவுக்கு என்ன துரோகம் பண்ணாரு, சசிகலா தினகரன் இவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு, ஸோ திமுக அவங்கள நம்புதுன்னா அவருக்கு என்ன துரோகம் பண்ண போறார் பன்னீர்செல்வம்? ஸோ பன்னீர்செல்வம் நம்புறவங்க யாராவது உருப்பிட்டு இருக்கிறாங்களா? அதுவும் இல்லை, அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் எது, அந்த திட்டங்களை திமுக இதெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது எது, அதிமுக திட்டமோ அந்த திட்டத்துக்கெல்லாம் திமுக எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுது,
சோ அதிமுக ஆட்சி எப்பேற்பட்ட பொற்கால ஆட்சி, எப்படி எல்லாம் ஆட்சி செய்தோம் என்று விலாவரியாக ஒரு 32 நிமிடத்துக்கு மேலாக நாமக்கல்ல உரையாற்றினார். சோ எடப்பாடி பழனிசாமி தக்க தருணத்தில் மெசேஜ் டெல்லிக்கும் முதல்வருக்கும் பன்னீருக்கும் அனுப்பி இருக்கின்றாரு. கருப்பு சிவப்பும் காவியும் சேர்ந்து அரசியல் களத்தை கலக்க போறது கிடையாது. கருப்பு சிவப்பு, கருப்பு வெள்ளை சிவப்பு, நீங்க தப்பா கணக்கு போடாதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து என்பதை எடப்பாடி பழனிசாமி நேற்றைய கூட்டத்தில் சொல்லிட்டாரு. டெல்லி புரிஞ்சுக்கிச்சுன்னா, கட்சி யார் பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா ரெட்டலைய முடக்க மாட்டாங்க. ரெட்டலைய முடக்கினாங்கன்னா அது அதிமுக மட்டும் பின்னடைவு கிடையாது, பாஜகவுக்கும் பெரிய பின்னடைவு தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன மாதிரியான முடிவை அமித்ஷா அவர்கள் எடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.